ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல் தினம் ஒரு ஆண்மை தகவலில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்குறியின் அந்த சோர்வை நீக்கக்கூடிய அற்புத தான் செய்ய போறோம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்குறி என்பது எழுச்சித்தன்மை இருக்கவே இருக்காது ஒரு சில ஆண்களுக்கு எழுச்சித்தன்மை இருந்தாலும் தாம்பத்தியத்தின் போது அந்த எழுச்சி தன்மை என்பது சீக்கிரமாக குறைந்துவிடும் இதற்கான ஒரு அற்புதமான தான் நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய உணவு நம்ம போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இதற்காக முதல்ல நம்ம எடுத்து கூடியது பாத்தீங்கன்னா மொச்சை கொட்டை தான் எடுத்திருக்கிறோம் இந்த மொச்சை கொட்டையவே அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கொட்டையை தனியா எடுத்துக்கலாம் மொச்சை கொட்டை பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்குறியின் இச்சையை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இப்போ பாருங்க நம்ம இதெல்லாம் அந்த கொட்டையெல்லாம் தனியாக நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இதை உளித்து அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்காங்க அதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க ஏன்னா இதை நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்கு பிறகு கல்லுப்பு இதற்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதாவது நல்லா வேக வச்சு எடுத்து இதை நம்ம வணக்கி தான் சாப்பிட போகிறோம் இதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மொச்சை கொட்டை பார்த்தீங்கன்னா ஆண்கூறியின் எழுச்சித்தன்மைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அதே மாதிரி ஆண்குறி சோர்வு நிலையில் இருந்தாலும் சரி அந்த ஆண்குறியை நல்ல டெம்பரா மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த மொச்சை கொட்டைக்கு உள்ளது இந்த மொச்சை கொட்டையில பார்த்தீங்கன்னா இன்னும் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளது அதே மாதிரி நம்முடைய சர்க்கரை வியாதியை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மொச்சை கொட்டைக்கு உள்ளது இந்த மொச்சை கொட்டையை இப்போ பாருங்க வேக வச்சு நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த அளவுக்கு வெந்தா போதும் தனியா வடிகட்டி எடுத்துக்காங்க இந்த மொச்சை கொட்டையை மட்டும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிக்ஸி கப் எடுத்துக்கலாம் மிக்ஸி கப்பில் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறோம் தோல் உரித்து இதை சேர்த்திக்காங்க அதுக்கு பிறகு பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம் இந்த பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம் இதை இரண்டையும் சேர்த்து நல்லா குரகுரப்பு தன்மையோடு அரைச்சி எடுத்துக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நம்ம காரம் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகாயும் நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடியது தான் இப்போ நான் பாருங்கள் குரகுரப்பு தன்மையாக அரைச்சி எடுத்துருக்குறோம் அதுக்கு பிறகு சிறிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் வெங்காயம் நம்ம எடுத்துருக்குறோம் தோல் உரிச்சு இதை ரெண்டா ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்காங்க கட் பண்ணி இப்போ எடுத்திருக்கிறோம் பாருங்க பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்திக்காங்க நான் சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சுத்தமான செக்கிலாட்டிய கடல் எண்ணெய் தான் தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்காங்க அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்காங்க கடுகு பொறிஞ்சு வரட்டும் அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய பொருட்களை சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு பொறிஞ்சு வந்துருச்சு அதுக்கு பிறகு நம்ம கடலை பருப்பு சிறிதளவுக்கு எடுத்துருக்குறோம் அதாவது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் கடலை பருப்பை சேர்த்திக்காங்க பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிறி வெங்காயத்தையும் இதுலேயே சேர்த்திக்கலாம் சேர்த்து ஒரு டைம் பெரட்டி விட்டு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்காங்க கருவேப்பிலை சேர்த்தி நல்லா பெரட்டி விட்டதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்காங்க உப்பு சேர்த்தி நல்லா இதை வதக்கி விடுங்க இந்த பிறகு நம்ம பச்சை மிளகாயும் பூண்டி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா இந்த வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம் இந்த சிறி வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்குறிக்கு நல்ல ஒரு இத்த ஓட்டத்தை செலுத்தி ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அதிகரிக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்றுங்க சிறி வெங்காயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் சிறி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு அற்புத நன்மைகளை தரக்கூடியது அதே மாதிரி கடலைப்பருப்பும் பார்த்தீங்கன்னா நரம்புகளுக்கு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடியது ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை தரக்கூடியது தான் நல்லா இந்த பச்சை மிளகாயினுடைய காரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் வதக்கி விடலாம் இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அபரிவிதமாக அதிகரிக்கும் ஆண்கூறியை விரைப்புத்தன்மையை அதிகரிக்க இந்த பச்சை மிளகாய் பூண்டு இந்த இரண்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நம்ம இதை பற்றி கண்டினியூவாக பேசும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இப்போவே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருச்சு இப்போ பாருங்க நல்லா இதெல்லாம் வதக்கி விட்டாச்சு அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய மொச்சை கொட்டையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க நல்லா மிதமான தீலியை வதக்கி விடணும் இந்த மொச்சை கொட்டை இந்த பச்சை மிளகாய் பூண்டு இது அத்தனையும் அதாவது சிறிய வெங்காயம் இது அத்தனையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடியது இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எடுத்தாச்சு அதுக்கு பிறகு இதை நீங்கள் அப்படியே சாதத்தோட சேர்த்து சாப்பிடுங்க இரவு நேரத்துல நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய ஆண்குறியின் அந்த சோர்வு தன்மை என்பது இருக்காது ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையோடு இருக்கும் கட்டாயம் நீங்க பயன்படுத்துங்க